Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறோம். அதாவது நியூசிலாண்டில் வந்து கார் வச்சுருக்கவங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன், அதுதான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். நியூசிலாண்டில் வந்து கார் வச்சுருந்தா ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப் டு டேட்டாக இருக்கணும், அதே மாதிரி வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸும் அப் டு டேட்டாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் வந்து லீகலாக வந்து நீங்கள் வந்து கார் ஓட்ட முடியும். இப்போ ரெண்டில் எது எக்ஸ்பைரி ஆனாலுமே நீங்கள் வந்து அதை உடனே வந்து ரினியூ பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அது வந்து இந்த மாங்காக்கினோ லூக் பார்ட் 2 அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த வாஃபை பற்றியும், அதாவது வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் அதை பற்றியும், ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றியும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம், அதை வந்து ரினியூ பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, அங்கே எங்கள் ஷேரோ எனக்கு திங்கிறான். ஏய், என்னதான் சாப்பிட்றேன்? புல்லு, இந்த லான் மூவிங் பண்ணுறது புல்லு இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய கட்டி மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து கடிச்சிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த வாஃபை பற்றி சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வாஃப் வந்து காரில் வந்து இது வந்து பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணுங்க. இங்கே இருக்கும், இங்கே இருக்குது பாருங்க. அது என்ன அப்படின்னா உங்கள் காரை வந்து நீங்கள் கராஜுக்கு கொண்டு போயிட்டு, அதாவது மெக்கானிக் ஷெட் அங்கே கொண்டு போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக. இன்ஜின்லேருந்து டயர்லேருந்து சீட் பெல்ட்டு ஹெட்லைட்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு, ஓகே இந்த கார் வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, அதை தான் நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அது எக்ஸ்பைரி ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப மெக்கானிக் ஷெட் கொண்டு போய் அதை வந்து நம்ம திரும்ப செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சரியாக இல்லை அப்படின்னா அதை ரிப்பேர் பார்த்துட்டு திரும்ப வந்து அதை நம்ம ரினியூ பண்ணணும். இதுதான் வாஃப். இப்போ நான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கேள்விப்படணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே டிஸ்பிளே பண்ணணும். இது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அதை வந்து ரினியூ பண்ணணும், ரினியூ பண்ணி இங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் வந்து லீகலாக கார் ஓட்ட முடியும். இல்லைன்னா அப்படி கார் ஓட்டினீங்க பிடிச்சாங்கன்னா ஃபைன் கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்பைரி ஆகுதுக்கு முன்னே பற்றி உங்களுக்கு வந்து நியூசிலாண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து லெட்டர் வரும், இந்த மாதிரி ஒரு லெட்டர் சரிங்களா. அதில் வந்து உங்கள் காரோட டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து அது எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அதை ரினியூ பண்ணணும் அப்படின்னா, இப்போது 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் ரினியூ பண்ணணுமா, இல்லை 6 மந்த்ஸுக்கா, இல்லை 1 இயர்க்கா அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும். இப்போ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ரினியூ பண்ண போகிறோம், ஓகேங்களா. வாங்க, அதை நம்ம போய் ரினியூ பண்ணிட்டு வந்துடலாம். சீட் பெல்ட் போட்டுக்குவோம், போலாமா? இந்த காருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருப்பதுங்களா, இது காருக்கு மட்டும் இல்லை எல்லா வண்டிக்கும் வந்து நீங்கள் இந்த வாஃப் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸும் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். காருக்கு, மோட்டர் பைக்குக்கு, ட்ரக்ஸுக்கு, பஸ்ஸுக்கு, அப்புறம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்க்கு, டிராக்டர்ஸ், எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு வந்து வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸும் ரிஜிஸ்ட்ரேஷனும் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் எந்த வண்டியாக இருந்தாலுமே வந்து நியூசிலாண்டில் ஓட்ட முடியும். அப்புறம் வந்து டீசல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரோட் யூசர்ஸ் சார்ஜ்னு ஒன்று இருக்குது, அதுவும் ரெடி பண்ணணும். அது வந்து எதுக்கு அப்படின்னா டீசல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்களோ அதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும்.
அதுக்கு தனியாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முன்னாடி, அது பக்கத்துலேயே அதே மாதிரி இன்னொரு சீட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம வைக்கணும். அது இருந்தால் தான் டீசல் வெஹிக்கிள்ஸ் வந்து ஓட்ட முடியும். இது இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூ பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம போய் ரினியூ பண்ணலாம். ஓகே, இந்த இடம் வந்து 4:30 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஏற்கனவே வந்து 4:15 ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமாக போய் ரினியூ பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இதை பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து காரில் முன்னாடி டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இந்த இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிடலாம். ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து இது வந்துடும். அப்படி இல்லை, இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி கடையிலேருந்து போய் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விடிஎன்சி அப்படின்னு இருக்கும். இது வந்து என்னென்னா வெஹிக்கிள் டெஸ்டிங் நியூசிலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் தான் இது. இது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ்க்கு. ஆனால் ரிப்பேர் பார்க்க மாட்டாங்க. ரிப்பேர் பார்க்கறதுக்கு நீங்கள் மெக்கானிக் செட் தான் பண்ணுவோம். இல்லைனா நீங்கள் மெக்கானிக் செட்லேயே போயிட்டு அது டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து இப்போ 1 இயருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 1 இயருக்கு என்னோடய வண்டி சூப்பராக வரும். அதுக்கப்புறம் என்னோடய வாஃப் இருக்குது இல்லை, அது வந்து அடுத்த வருஷம் 2024 தான் எக்ஸ்பைரி ஆகுது. அப்போ தான் வந்து அதை நான் போய் வாஃபு வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் அதை ரினியூ பண்ணணும். அப்போ நான் முடிஞ்சால் அதை நான் ஒரு வீடியோ எடுத்து நான் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இதை நம்ம காரில் போய் இதை நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாமா? பழைய ஸ்டிக்கர் வரப்பட்டு புது ஸ்டிக்கர். அவ்வளவுதான். இப்படிதான் வந்து நீங்கள் வந்து நியூசிலாண்டில் கார் வச்சுருந்தீங்கன்னா போயிட்டு அதை ரெனியூ பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை டிஸ்பிளே பண்ணணும். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது வீட்டில் யாராச்சும் டிரைவிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா கார்லேயும் முன்னாடியும் பின்னாடியும் எல்போர்டு ஒட்டியிருந்துருக்கும். நீங்கள் என்னோடய காரில் நீங்கள் நோட் பண்ணியிருந்துருப்பீங்க, ஒரு எல்போர்டு இருக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஒட்டியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, என் பையன் வந்து டிரைவிங் கற்றுட்ருக்கான், அதனால் நான் அந்த ஸ்டிக்கர் வந்து நான் முன்னாடி எல்போர்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் எல்போர்டு இல்லாமல் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகக்கூடாது. அது போக நீங்கள் டிரைவிங் யாராச்சும் ஓட்டிகிட்டு போனாங்கன்னா பக்கத்தில் ஃபுல் லைசன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் வித் லேர்னர்ஸ் லைசன்ஸோட. இல்லைன்னா வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாது.
இது இன்னொரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து இன்னைக்கு அவ்வளவுதான். நான் வேற ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.